ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எல்லோருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, நடிகர் மயில்சாமி அவர்கள் கையில் காசு இல்லாமலே தான் அவர் வள்ளலாக இருந்திருக்கிறார். ஸோ அது எப்படி சாத்தியம்? காசே இல்லாமல் எப்படி ஒருத்தரால் வள்ளலாக இருக்க முடியும்? ஸோ அவர் வந்து மற்றவர்கள்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தார், கடன் வாங்கி கொடுத்தார், நகையை அடகு வச்சு இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் நிறைய பேருக்கு சமைச்சு போட்டார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தாலும் இதுக்கெல்லாம் மேலே ஒரு மிக உயர்ந்த தெய்வீக குணம்தான் அவர் வள்ளலாக இருந்ததற்கு காரணம். அது வந்து என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக கரெக்டாக சொல்லணும்னா எம்ஜிஆரை விட இவர் ஒருபடி மேலே தான் இருந்திருக்கிறார். ஏன்னா எம்ஜிஆர் வந்து அவர் நிறைய சம்பாதிச்சார், அதை கொடுத்தார், அவரும் வள்ளல் தான். ஆனால் இவர் அந்த அளவுக்கு சம்பாதிக்காட்டினாலும் வள்ளல் தன்மை பண்ணிக்கிட்டே இருக்கிறாருன்னா கண்டிப்பாக அவரை விட ஒருபடி மேலே தான் இருந்திருக்கிறார். அப்போ இப்படி வள்ளல் தன்மை இருந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் அவருக்கு நெருக்கமானவர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, தன்னுடைய மகன் வந்து கட்டில் கேட்கும் பொழுது, டேய் நான் பிளாட்ஃபார்த்தில் தாண்டா படுத்துட்டு இருந்தேன், அப்படி இருந்தால் தாண்டா உனக்கு பணத்துடைய அருமை தெரியும் அப்படின்னு சொல்லுவாராம். ஸோ அப்போ பாருங்களேன், மற்றவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணாலும் ஒரு சொகுசான வாழ்க்கையை அவர் விரும்பலை, அவர் குடும்பத்திற்கும் அதை செய்யணும்னு அவர் நினைக்கல. அதாவது கரெக்டாக சொல்லணும்னா சுயநலம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லாமல் இருந்தது தான் மற்றவருக்கு அவர் வள்ளல் தன்மையை வெளிப்படுத்துவதற்கு அஸ்திவாரமாக இருந்தது. ஆனால் மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க, தன்னுடைய தேவையை பூர்த்தி செஞ்சுட்டு மீதிச்சுன்னா பார்ப்போம், அவன் எங்கே மீறப்போகுது இல்லை? ஏன்னா அவன் அவனுக்கு ஆசை அந்த அளவுக்கு இருக்குது, கோடி கோடியாக சம்பாதிக்கிறவனால கூட கொடுக்க முடியல. ஏன் அப்போ என்ன அவனுக்கு பத்தலையாது கிடையாது, அவனுடைய ஆசை அந்த அளவுக்கு இமயமலை ஹைட்டுக்கு வச்சுருக்கிற ஆசையை. ஸோ இவர் தனக்குன்னு எந்த விதமான ஆசை, அதாவது ஒருத்தர் சொல்கிறாரு, ஒருத்தன் பசிக்குதுன்னா பேக்கெட்டில் இருக்கிற காசை கொடுத்துட்டு அவர் பட்டினியாக போவாராம் மயில்சாமி அவர்கள். ஸோ அதுதான் அந்த குணம் இல்லையா? அப்போ எனக்கும் தான் பசிக்குது அப்படின்னு அவர் நினைக்கல. ஸோ ஒரு தடவை சொல்கிறார், சிவபெருமானையே, தீவிர சிவபக்தர் அவர், சிவபெருமானையே கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவாராம். எதனால் அப்படின்னா, என் கையில் காசு இல்லாதப்போ ஒருவர் வந்து எனக்கு பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் இந்த மாதிரி கேட்கும்பொழுது, என் கையில் தான் காசு இல்லையே, தெரிஞ்சே ஏன் அனுப்புகிற, எனக்கு இப்படி ஒரு நிலைமையை நீ கொடுக்காத அப்படின்னு இல்லையா? அதாவது எனக்கு இல்லையேன்னு கேட்கல, கொடுப்பதற்கு எனக்கு இல்லையே அப்படின்னு தான் அவர் ஃபீல் பண்ணுறார். இதே விஷயத்தை தான் கடவுள் நமக்கும் போதிக்கிறார். ஸோ கடவுள் வந்து நம்ம வந்து பணத்தை கொடுங்க, சாப்பாடு போடுங்க அப்படின்லாம் சொல்லலை. ஸோ அது எல்லாமே தானம் தான். ஆனால் அதை விட மிக உயர்ந்த தானமாகிய இந்த ஞானத்தை தானம் பண்ண சொல்கிறார். ஸோ ஞானம் அப்படிங்கிறது என்னென்னா, சிம்பிள், இந்த உலகம் 5000 வருட காலச்சக்கரம், இதில் முதல் 10 சொர்க்கமாக இருந்துச்சு, இப்போ நரகம் ஆயிடுச்சு, மீண்டும் சொர்க்கத்தை அடைவதற்கு சொர்க்கத்தில் எப்படி தெய்வீக குணம் இருந்துச்சோ அந்த குணத்தை நீங்கள் வளர்த்துக்கோங்க, அதுக்கு ஆதாரமாக உங்களை ஆத்மானுணர்ந்து சிவ பரமாத்மாவை நினைவு செய்யுங்க. அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். ஸோ எந்த அளவுக்கு அவரை நினைவு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா தூய்மையாகும். ஸோ இதே ஞானத்தை மற்றவர்களுக்கும் கொடுத்து நீங்கள் தூய்மை ஆக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க சொர்க்கத்துக்கு வருவாங்க. யாரெல்லாம் தூய்மையாகிறாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு வருவாங்க. இந்த ஞானத்தை நம்ம கொடுத்தாலும் எல்லோரும் கண்டிப்பாக காது கொடுத்து கேட்க போகிறது கிடையாது. அப்போ என்ன பண்ணுறது இல்லை? இப்போ நான் ஒரு காசு கொடுக்க போகிறேன், சாப்பாடு போட போகிறேன்னா வசதியாக இருக்கிறவங்க கூட வந்து நிற்பான். ஆனால் இந்த ஞானத்தை கொடுக்க போகிறோன்னா எவனுமே வரமாட்டான். ஆனால் இதுதான் உண்மையிலே எல்லோருக்கும் தேவை. அப்போ என்ன பண்ணுறோம், கோடியில் ஒருத்தர் தான் இந்த ஞானத்தை எடுப்பாங்க, எடுக்காதவர்களுக்கும் இது தேவை இல்லையா? ஏரோப்ளேனில் போயிட்டு இருக்கிறாங்க, பேராஷூட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லும்பொழுது, அட போப்பா ஏரோப்ளேன் வெடிக்க போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் பெரும்பான்மையானவர்கள் இருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக அது வெடிக்கும்னா, அந்த மாதிரி தான் இந்த உலகம் கண்டிப்பாக அழிய போகுது, அந்த நேரத்தில் உன்னை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா ஆத்மா அழியாது. கலியுகம் முடிந்து சத்யுக சொர்க்கமாக போகுது, அங்கே செல்வம் எல்லாம் கொட்டி கிடக்க போகுது, அளவற்று இருக்கும், அதை அனுபவிக்க ஆரோக்கியமும் இருக்கும், முழுமையாக இருக்கும், ஒரு சின்ன தலைவலி கூட இருக்காது. ஸோ அந்த மாதிரி உலகத்துக்கு அடுத்த 2500 வருடம் இந்த பூமி சொர்க்கமாக ஆக போகுது, அங்கே நீ வரணும் அப்படின்னு இந்த ஞானத்தை கொடுக்குற. எனக்கு சொர்க்கம் தேவையில்ல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த உலகம் இன்னும் மோசமாக ஆகிட்டே இருக்க போகுது. கொரோனா வந்தப்போ எப்படி துடித்தோம், வீட்டை விட்டே வெளில வர முடியாத மாதிரி இருந்துச்சு இல்லை? ஸோ அந்த மாதிரிலாம் அது ஒரு ட்ரெய்லர் தான், இன்னும் போக போக என்னென்னமோ நடக்கும்.
அதெல்லாம் எதன் காரணத்தினால் நடக்குது? நம்முடைய பாவக்கணக்கின் காரணமாக. அப்போ அந்த பாவத்தை அழிக்கணும் அப்படிங்கிறார். ஸோ அதற்கான ஞானம் தான் உங்களை ஆத்மா, அதாவது உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் ஜொலிக்கினால் தான் இங்கே போட்டு வைக்கிறோம். அந்த ஆத்மா தான் நான் ஒன்று வந்து சிவபரமாத்மா நினைக்கணுன்றார். கேட்காதவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஞானத்தை சும்மா ஸ்லைட்டாக சொல்லிவிடுவோம், இல்லாட்டினாலும் அவங்களுக்கு எப்படியாவது இந்த ஞானம் போயிடும் யார் மூலமாகுது. ஆனால் இதுதான் உண்மைன்னு அவங்களுக்கு உணரக்கூடிய சக்தி இருக்காது, பெருசாக கவனம் கொடுக்க மாட்டாங்க, கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இல்லையே, நான் ஒன்றும் கஷ்டத்தை அனுபவிக்கல, நான் நல்லா தானே இருக்கிறேன்ட்டு டிவி முன்னாடியும் சாராய கடை முன்னாடியும் விபச்சார விடுதியிலையும் இருப்பாங்க. ஸோ அந்த மயக்கத்திலே இருக்கனால கஷ்டப்படுறோன்றது கூட தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அப்போ ஆத்மா மயக்க நிலையில் இருக்கிறதுனால இதுதான் சரியான ஞானம், இதுதான் கடவுளுடைய ஞானம் அப்படின்னு புரிஞ்சிக்காது. அப்போ புரிஞ்சிக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு சக்தி கொடுக்கணும். எப்படி சக்தி கொடுக்கணும்? முதல்ல உங்களுக்குள்ளே சக்தியை நிரப்பிக்கணும். எப்படி நிரப்பிக்கிறது? சிவபெருமானுடைய நினைவில் இருக்கணும், சிவபெருமானுடைய நினைவில் மட்டும்தான் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை தவிர வேறு எதுவுமே உங்கள் புத்திக்குள்ளே வரவே கூடாது. என் குடும்பம், என் உறவு, என் சொந்தம், என் சொத்து, என் புகழ், என் திறமை, அழகு, ஆரோக்கியம், இதில் எதில் நீங்கள் மாட்டினாலும் உங்களால் கடவுளை நினைக்கவே முடியாது. ஏன்னா கடவுள் சொல்வார், உங்களுடைய மனசில் ஒன்று நான் இருப்பேன், இல்லை குப்பை தொட்டி இருக்கும்ன்ற, ரெண்டும் ஒன்றா இருக்காது. குப்பை தொட்டியில் கடவுள் இருப்பார். அப்போ இப்போ நம்ம ஒரு இந்து மதத்தில் பார்த்திங்கன்னா, எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் முதல்ல வீட்டை க்ளீன் பண்ணணும். அதிலும் குறிப்பாக நீங்கள் எங்கே பூஜை பண்ணுறீங்களோ அந்த இடத்த ஸ்பெஷலாக க்ளீன் பண்ணி, மலர்கள் இந்த மாதிரி அலங்காரம்லாம் பண்ணி அங்கே கடவுளை வர வைப்போம், ஆவாகனம் பண்ணுவோம். அந்த மாதிரி உங்களுடைய மனசுக்குள்ளே இறைவன் இருக்கணும்னா, இதுவரைக்கும் நீங்கள் போட்ட குப்பை எல்லாமே, உலகியல் விஷயம் எல்லாமே குப்பை தான். அதில் மிகப்பெரிய குப்பைன்றது காமம், கோபம், பற்று பேராசை, அகங்காரம், அது சுத்தமாகவும் இல்லாமல் நீங்கள் அழிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சுயநலம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது இல்லையா? அந்த காமம், பற்று, இது எல்லாமே சுயநலத்துக்காக, உங்களுக்காக நினைக்கிறீங்களா? அது சுத்தமாகவும் இல்லாமல் இருக்கும்போது தான் இறைவன் உங்கள் மனதில் இருக்க முடியும், நிலைநிறுத்த முடியும். ஸோ அப்படி நான் நிலை நிறுத்தி இருக்கிறேன், 24 மணி நேரம் எனக்குள்ள கடவுள் தான் இருக்கிறார் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு தான் ஆஞ்சநேயர் தன்னுடைய நெஞ்சை கீழ்ச்சி காட்டுறார். உள்ளே எப்போவுமே ராமர் சீதை இருக்கார். ஸோ ராமர் சீதை கடவுள் இல்லை, பட் அந்த ராமாயணத்தின்படி அவங்க கடவுளாக இருக்கிறதுனால அப்படி சொல்லப்பட்டிருக்கு. கடவுள் வந்து செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். அவரைத்தான் சிவன் இந்துக்களும், பரமபிதான் கிறிஸ்தவர்களும், அல்லான்னு முஸ்லீம்களும் சொல்கிறோம். கடவுள் ஒருவரே, அவர் தான் பிறப்பிறப்பு சக்கரத்தில் வராதவர், ஆத்மஸ்வரூபத்திலேயே இருக்கிறார். நம்மை மாதிரி அவரும் ஒரு ஆத்மா, ஆனால் நம்ம பிறப்பிறப்பு சக்கரத்தில் வந்து சொர்க்கத்தின் சுகத்தையும் நரகத்தின் துக்கத்தையும் அனுபவிக்கிறோம். கடவுள் சொர்க்கத்திற்கு வந்து சுகத்தையும் அனுபவிப்பதில்லை, நரகத்தில் வந்து துக்கத்தையும் அனுபவிப்பதில்லை. அதனால தான் கீதையில் நான் சுகதுக்கத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் இந்த ஞானத்தை கொடுப்பதற்காக கலியுகம் அழிவதற்கு 100 வருடம் முன்பு ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கு. ஸோ அப்புறம் அவர் ஆத்மாவாகவே இருக்கிறதுனால, அவருக்குன்னு சொந்த உடலை எடுக்காத காரணத்தினால்தான் அவரை லிங்க ரூபத்தில் சிவனுக்கு நாம் பூஜை பண்ணுறோம். ஸோ லிங்கத்துடைய மேல் பகுதி தான் சிவபெருமான். அவர் எந்த வயோதிகர் உடலில் வந்து அவர் வாய் வழியாக ஞானத்தை சொல்கிறாரோ அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அந்த பிரம்மாவுடைய வாய் தான் சிவலிங்கத்துடைய கீழ்ப்பகுதி. ஸோ பிரம்மா வாய் வழியாக சிவனுடைய ஞான அமிர்தம் வழியுது அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அதுக்கு பேரே வந்து கோமுகி, பசுவின் வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் ஆத்மா, என்னுடைய தந்தை சிவபரமாத்மா, இதை தவிர எனக்கு எந்த உறவும் கிடையாது, மற்ற எல்லாருமே என்னுடைய சகோதரர்கள், காரணம் எல்லாருமே சிவனுடைய குழந்தைகள். சில குழந்தைங்க பிள்ளையார் மாதிரி கடவுளே எனக்கு உலகம்னு பிடிச்சிக்கிறாங்க. பெரும்பான்மையான குழந்தைகள் முருகன் மாதிரி வெளி உலகத்தையே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. உலகத்தை சுற்றுறவங்களுக்கு கடவுள் கிடைக்காது. ஸோ அப்போ சுத்துறதுக்கு காரணம் என்னன்னா, ஆத்மசக்தி இழந்து கிடக்குது, வெளி உலக விஷயத்திலேயே மயங்கி கிடக்குது. ஸோ அப்போ அதுக்கு சக்தி கொடுப்பதற்காக இறைவனின் நினைவிலிருந்து ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அந்த சக்தியை கொடுக்கணும். கொடுக்கணும்னாலே இறைவனை தவிர வேறு எந்த நினைவும் இல்லாட்டினா தான் உங்களால் முடியும். ஸோ அப்போ பாருங்கள், ஞானத்தை கொடுக்கறது சாப்பாடு போடுறத விட, பணம் கொடுக்கறத விட, ஆஸ்பத்திரி ஸ்கூலு கட்டுறதை விட மிகப்பெரிய உயர்ந்த தானம் தான். ஆனால் அதையும் விட மிக உயர்ந்த தானம் மனதால் இந்த சக்தியை 24 மணி நேரமும் கொடுத்துட்டு இருக்கிறது. ஆனால் இதை கொடுப்பதற்கும் எனக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் அப்படிங்கிறத முற்றிலும் நீங்கள் தியாகம் செய்தால் மட்டுமே அது சாத்தியம். அப்படி தியாகம் செய்து உலகத்திற்கு சக்தி கொடுத்தவர்களைத்தான் இன்றைக்கி இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்டு இருக்கிறோம். அப்போ பாருங்கள், மயில்சாமி அவர்களை மாதிரி அன்னதானம் பண்ணணுன்னாலும் சுயநலம் இருக்கக்கூடாது,
கடவுளுடைய வழிபடி இந்த ஞானத்தையும் சக்திகளையும் உலகத்திற்கு தானம் பண்ணி இந்த உலகத்தை தூய்மையாக்கி சொர்க்கமாக மாற்றணும்னாலும் சுயநலம் இருக்கக்கூடாது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.